Hi guys, welcome back to the channel. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுடி பிபியை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு இன்னையோட. ஸோ அதுக்குண்டான ஒரு அப்டேட் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜெயின் கௌராமி இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ கிடையாது, பிளாக் தான். மோரார்லெஸ் இதை வாங்கிட்டு வந்து நான் 1 வீக் ஆச்சு. ஏன்னா போன வாரம் தான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டோம். நான் கூட பயந்தேன் இந்த ஸ்னேக்ஹெட்ஸோட போடுறதுக்கு எனக்கு வேறு ஃபிஷ் என்ன கிடைக்க போகுது, டேங்க் மெட் என்ன இருக்கும்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப ஜெயின் கௌராமி வந்து என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணார். அதனால தான் வாங்கி போட்டு பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் போட்டு பார்த்தேன். பட்டு ஒரு அன்பிரடிக்டபுள் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஜெயின் கௌராமி கிட்ட வந்து ஸ்னேக்ஹெட் எல்லாம் மாட்டிக்கிச்சு. இதுதான் ரிசல்ட். எஸ், 5 ஸ்னேக்ஹெட்டையுமே ஒரே ஒரு ஜெயின் கௌராமி மிரட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அப்படியே கிளஸ்டராக நிற்கும். ஏதாவது ஒன்று நகர்ந்தாலும் இது திரும்ப போயிட்டு அதை அப்படியே உட்கார வச்சிடும். இதோ அவன் கூட ஜெயின் கௌராமி வந்து கஷ்டம் சர்வைவ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் இருந்தேன். பரவாயில்ல, ஸ்னேக்கடே வந்து மிரட்டி உட்கார வச்சிருச்சு. அதுக்காகலாம் அதை கொண்டு போய் நம்மளால் கார் கூட போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சைஸில் பெருசு கார். ஒரு வாய் வச்சதுன்னா முடிஞ்சு போயிடும், கௌராமி முழுசாக வாய்க்குள்ளே போயிடும். ஆனால் இப்படி ஒரு ரிசல்ட் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல கைஸ். ஏன்னா ஸ்னேக்ஹெட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்தீங்களா, இப்படி தான். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு கௌராமி தான் சாப்பிடும். இது சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்னேக்ஹெட்டை சாப்பிட விடும். ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஃபுட்டு எடுத்துருச்சு. இதோ உங்களுக்கே தெரியும், விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி இடத்துல உட்கார வச்சிடும். நிப்பிங் ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பட் எந்த ஸ்னேக்ஹெட்டோட டெய்லுமே வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, கடித்த மாதிரி எதுவும் தெரியல. பட்டு இருந்தாலும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நான் மறுபடியும். எதனால் நான் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் டேங்கில். ஏன்னா கௌராமிட்டேருந்து ஸ்னேக்ஹெட் தப்பிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். வெண்ணுள்ள எதுனா ஃபாக்ஸ் டெயில் தான். ஸோ இது வந்து நம்ம 2 ஜெயின் பிளக்கோஸ். ஜெயின் பிளக்கோஸ் இல்லை, நார்மல் பிளக்கோஸ் தான். பட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓ, இப்போ ஸ்னேக்ஹெட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோரார்லெஸ் ஒரு 6 இன்ச் to 7 இன்ச் கிட்ட வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது, திஸ் இஸ் ஃபார் சேல். நான் இதில் வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்குது, அதில் நான் 3 வந்து சேல் பண்ணிட்டு 2 நான் வச்சுக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கும் ஸ்னேக்ஹெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் 3 கொடுத்துட்டு 2 வச்சுக்க போகிறேன். இந்த டேங்கில் இன்னும் புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சில ஃபிஷ்ஷஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஸ்னேக்ஹெட் வச்சுருக்கேன், ஐ மீன் வச்சுக்க போகிறேன். எங்கே போனால் வந்திருக்கான் ஒரு ஜெயின் கௌராமி. ப்ளஸ் இதோட நான் என்ன பண்ணலான்ருக்கேன்னா, டின்ஃபாயில் பார்ப் வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். டின்ஃபாயில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் அந்த டைம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு இது வரைக்கும் என்கிட்ட ரெட்டில் கேட் ஃபிஷ் வந்து சர்வைவ் ஆனதே இல்லை. இதோட வந்து ஒரு 3 ரெட்டைல் கேட் ஃபிஷ் கிட்ட நான் வாங்கிட்டேன், எல்லாமே என்ன செத்து தான் போச்சு. பட் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் சைஸில் நல்லா பெருசாக வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் ஒரு ரெட்டைல் கேட் ஃபிஷ், அப்புறம் ஒரு டைகர் ஷவல் நோஸ். ஸோ டோட்டலாக 1 ரெட்டைல் கேட் ஃபிஷ், 1 ஜெயின் கௌராமி, 2 ஸ்னேக்ஹெட், 1 டைகர் ஷவல் நோஸ், முடிஞ்ச டின் ஃபாயில் ஒரு பேர். அப்படி வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜெயின் கௌராமி வந்து டேங்க் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், பாட்டம்லேயும் இருக்கும் டாப்லேயும் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சென்ட்ரலில் ஸ்விம் பண்ணும். டின்ஃபாயில் பார்ப் அதே மாதிரி தான் சென்ட்ரலில் தான் ஸ்விம் பண்ணும். பட் டைகர் ஷவல் நோஸாக இருக்கட்டும், ரெட்டைலாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து பாட்டமில் தான் இருக்கும், மேலே வரவே வராது. ஸ்னேக்ஹெட்ஸ் பாட்டமுக்கு போகவே போகாது, டாப் லேயர்லேயே தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் டாப் லேயர்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கு.
அதனால எனக்கு பாட்டம் ஃபீடர்ஸ் இருந்தால் என் டேங்க் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், அதனால தான் போடலான் இருக்கேன். ஓகே கைஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் போகலை, ஏன்னா கண்டென்ட் சரியில்லையா இல்லை என்னன்னு தெரியலை. அட் த சேம் டைம் நம்ம ஸ்னேக்ஹெட் எல்லாம் சேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இந்த மூணு ஸ்னேக்ஹெட் வந்து சேல் பண்ணுறதுக்கு தான். இது வேணும்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.